வணக்கம். புதியன் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சியுடன் கொரோனா பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகள் வெற்றி பெறும், பிரதமர் நரேந்திரமோடி உறுதி. தமிழகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் பொருளாதார தேவைக்கும் 9,000 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும், பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இந்திய விமானப்படைக்கு 8,722 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட உபகரணங்கள் வாங்க முடிவு, பாதுகாப்பு தளவாட கொள்முதல் குழுமம் ஒப்புதல். பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து துறையில் உலகில் முதன்மை நாடாக இந்தியா இடம்பெற நடவடிக்கை, அமைச்சர் ராஜ்நாத் சிங். நாடு முழுவதும் உள்ள சுமார் 500 சுரங்கங்கள் மீதான ஏலம் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படும், அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. அமெரிக்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக போட்டியிட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹரிஷ் தேர்வு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சியுடன் கொரோனா பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகள் வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். தற்போது மக்களிடையே அச்சம் களையப்பட்டு தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து 10 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் கொரோனா பரிசோதனைகள் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் மூலம் சிகிச்சை பெறுவோரின் சதவீதம் குறைந்து குணமடைவோரின் சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். ஒருவருக்கு நோய் பாதிப்பு குறித்து 72 மணி நேரத்திற்குள் கண்டறிந்தால் அவரை விரைவில் குணப்படுத்த முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய சேது செயலி இதற்காக திறம்பட பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பில் 10 மாநிலங்களில் 80% பாதிப்பு உள்ளதாக கூறினார். இதனால் இந்த மாநிலங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்துவது அவசியம் என்று தெரிவித்தார். நாட்டில் இறப்பு விகிதத்தை குறைத்ததுடன் குணமடைந்தோரின் சதவீதத்தை அதிகரித்து சரியான பாதையில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். ஹம் குவாரண்டைன் கி வ்யவஸ்தா இசி வஜஹ சே ஆஜ் இத்னே அச்சே தரிகே சே லாகூ கர் பா ரஹே ஹே. எக்ஸ்பர்ட்ஸ் அப் யே கஹ ரஹே ஹே கி அகர் ஹம் சுருவாத் கே 72 கண்டே மே ஹி கேசஸ் கி பஹச்சான் கர் லே तो ये संक्रमण काफी हद तक धीमा हो जाता है. இன்றைய கூட்டத்தின் போது ஒவ்வொரு மாநிலங்களும் கொரோனா தடுப்பு பணியில் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மற்ற மாநிலங்களுக்கு உதவும் என்று தெரிவித்தார். தொற்றை கண்டறிதல், தனிமைப்படுத்துதல், பரிசோதனை நடத்துதல் ஆகியவற்றை திறம்பட செய்தால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் கூறினார். காஸ்தோர் பர் பிஹார், குஜராத், யூபி, பச்சிம பங்கால் ஆர் தெலங்கானா யான் டெஸ்டிங் பண்ணானே பர் காஸ் பல் தேனே கி பாத் ஹம் லோகோ கி பாத்சீத் மே சே உபர் கர் கே ஆ ரஹீ ஹே. சாத்தியோ அப் தக் கா ஹமாரா அனுபவ் ஹே கி கொரோனா கே கிலாஃப் கண்டெய்ன்மென்ட், காண்டாக்ட் ட்ரேசிங் ஆர் சர்வேலன்ஸ் யே சப்சே பிரபாவி ஹத்யார் ஹே. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், பீகார், குஜராத், தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இக்கூட்டத்தில் பங்கேற்றார். தமிழகத்தை பொறுத்தவரை நாட்டிலேயே அதிகபட்சமாக கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொற்று குறைந்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிரதமருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது 130 கொரோனா பரிசோதனை மையங்கள் உள்ளதாகவும் இதன் மூலம் நாளொன்றுக்கு 65,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார்.
நாளொன்றுக்கு இதனால் அரசுக்கு 5 கோடி ரூபாய் செலவாவதாகவும் இதில் 50% தொகையை பிரதமரின் நிவாரண உதவித் தொகையிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இலக்குடன் கூடிய வேகமான பரிசோதனை என்ற முறையில் தமிழக அரசு கொரோனாவை கட்டுப்படுத்த இதுவரை 32,92,958 மாதிரிகளை பரிசோதித்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தில் சிறந்த சிகிச்சை முறை பின்பற்றப்படுவதால் கொரோனா உயிரிழப்பு விகிதம் 1.6% குறைந்துள்ளதாகவும் குணமடைந்தோர் விகிதம் 80.8% உயர்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை உயர்ரக மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக செலவிடப்பட்ட நிதியை பட்டியலிட்ட முதலமைச்சர் உயர்ரக உயிர்காக்கும் கருவிகளை வாங்குவதற்கு நிதி வழங்க வேண்டுமென பிரதமரை கேட்டுக்கொண்டார். சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சியின் 15 மண்டலங்களுக்கும் பிரத்யேகமாக IAS மற்றும் IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 6 அமைச்சர்கள் முகாமிட்டு தொடர்ந்து எடுத்த தொற்று தடுப்பு நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதற்கான சமிக்கைகள் தெரிவதாக முதலமைச்சர் கூறினார். நவம்பர் மாதம் வரை தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை சீராக விநியோகிப்பதற்கு ஏதுவாக 55,637 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை வழங்க வேண்டுமென பிரதமரை அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்க்க ஏதுவாக RBI முன்னாள் ஆளுநர் டாக்டர் சி ரங்கராஜன் தலைமையில் வல்லுநர் பரிந்துரை குழுவை அரசு அமைத்துள்ளதை அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு 512 கோடி ரூபாயை கொரோனா தடுப்பு மற்றும் அவசர கால நிதியாக வழங்கியுள்ளதாகவும் இதனை 3,000 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் நடப்பு நிதியாண்டில் கொரோனா பாதிப்பால் தமிழக அரசு நிர்ணயித்த பட்ஜெட்டில் பற்றாக்குறை ஏற்படும் என்பதால் இதனை ஈடு செய்ய மத்திய அரசு 9,000 கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். இந்திய விமானப்படைக்கு 106 அடிப்படை பயிற்சி விமானங்கள் உட்பட 8,722 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட உபகரணங்கள் வாங்குவதற்கு பாதுகாப்பு தளவாட கொள்முதல் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட கொள்முதல் குழும கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தற்சார்பு இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் உள்நாட்டு திறனில் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆயுதப்படைகளை வலுப்படுத்தும் வகையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடிப்படை பயிற்சி விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக வடிவமைத்து அதற்கு சான்றளிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து முதல்கட்டமாக 70 அடிப்படை பயிற்சி விமானங்கள் கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மீதமுள்ள 36 விமானங்கள் வடிவமைக்கப்பட்ட பின் கொள்முதல் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கு தேவையான அதிநவீன கருவியை கொள்முதல் செய்வதற்கு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பாரத மின்மிகு நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் இவ்வகை ஆயுதங்கள் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் போர்க்கப்பல்களில் பொருத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ராணுவத்திற்கு தேவையான வெடிமருந்துகளை வாங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் 70% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்கும் என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறைக்காக கடந்த 6 வருடங்களில் மத்திய அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 40 வருடங்களாக நிலுவையில் இருந்த முன்னாள் படை வீரர்களுக்கான ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்ட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். ராணுவத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 101 வகையான ராணுவ தளவாடங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அண்மையில் அறிவிக்கப்பட்டது குறித்து குறிப்பிட்ட அவர், இத்தகைய தளவாடங்களை சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து துறையில் உலகில் முதன்மையான நாடுகளில் இந்தியா இடம்பெறும் அளவிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் தருவதாக அவர் தெரிவித்தார். பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் பங்களிப்புடன் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பது முக்கிய நோக்கமாக உள்ளது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி மற்றும் கல்வி முறைக்கான கிருஷி மேக் என்ற இணையதளத்தை மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், புதிய இந்தியாவில் மின்னணு வேளாண்மை முறையை முன்னெடுத்து செல்வதில் இந்த புதிய தளம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார்.
தேசிய வேளாண்மை உயர்கல்வி திட்டத்திற்கு மத்திய அரசும் உலக வங்கியும் நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேசிய வேளாண்மை கல்வி முறையை வலுப்படுத்தும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உயர்தர கல்வி முறையை அளிப்பதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வேளாண்மை துறையில் தனியார் துறையினர் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வலியுறுத்தினார். பின்னர் பேசிய வேளாண்மைத்துறை இணையமைச்சர் பிரஜோந்த் ரூபாலா, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழும நிறுவனங்கள் சர்வதேச மதிப்பிற்கு இணையான ஆராய்ச்சி மையங்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுரங்கத்துறையில் தொழில்துறையினருக்கு ஏற்றவாறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுரங்கத்துறை தொடர்பான இணைய மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்திய சுரங்கத்துறையில் உள்ள வாய்ப்புகளை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுரங்கத்துறையில் தொழில்துறையினருக்கு உகந்த வகையில் மாற்றங்களுடன் கூடிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அரசு விரைவில் எடுக்கும் என்று அவர் கூறினார். சுற்றுச்சூழல் மற்றும் வன அனுமதியினை விரைந்து வழங்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சுமார் 500 சுரங்கங்கள் மீதான ஏலம் வெளிப்படைத் தன்மையுடனும் அனைவருக்கும் பயனளிக்கும் விதத்திலும் நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டம் இந்தியா பங்களாதேஷ் தொழில் முனைவோருக்கு சிறந்த வாய்ப்புகளை அளிக்கும் என்று பங்களாதேஷ் நாட்டிற்கான இந்திய தூதர் ரிவா கங்குலி தாஸ் கூறியுள்ளார். உலகில் கொரோனா பாதிப்புக்கு பிறகு இந்தியா பங்களாதேஷ் இடையே பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக டாக்காவில் இணையதளம் வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டம் மூலம் சர்வதேச அளவில் போட்டியிடக்கூடிய தொழில் நிறுவனங்கள் கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையே அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட ரயில்வே மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து தொடர்பு மூலம் வர்த்தகத்திற்கான செலவு குறையும் என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு வர்த்தக நடவடிக்கைகளில் தொழில் முனைவோர் ஈடுபட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இதற்கிடையே தெற்காசிய பிராந்தியத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை கட்டமைக்க அதிக முதலீடு, வர்த்தக அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவற்றின் அவசியம் குறித்து இந்தியா பங்களாதேஷ் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபையின் தலைவர் அப்துல் மத்லூப் அகமத் வலியுறுத்தியுள்ளார். இந்த இணையதள கூட்டத்தில் பல்வேறு முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நாட்டில் கொரோனா பரிசோதனைகளை அதிகரித்து நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், கடந்த மார்ச் மாத இறுதியில் 88.83% அளவிற்கு இருந்த பாதிப்பு விகிதம் 28.21% அளவிற்கு தற்போது குறைந்துள்ளதாக கூறினார். சிறந்த சிகிச்சையின் மூலம் குணமடைந்தவர்களின் சதவீதம் 70% நெருங்கியுள்ள நிலையில் இறப்பு விகிதமும் 1.99% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். நாள்தோறும் 700,000+ மேற்பட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து தெரிவதாக கூறினார். ஆனால் இதில் பெரும்பாலானவர்கள் நோய் தொற்று அறிகுறி இல்லாதவர்கள் என்பதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சிகிச்சைகளை பெறலாம் என்று கூறினார். குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவருக்கு தில்லி ராணுவ மருத்துவமனையில் மூளையில் ஏற்பட்ட அடைப்புக்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் மூளை இரத்த நாளங்களில் ஏற்பட்டிருந்த அடைப்புகள் நீக்கப்பட்டன. தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவி உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜி விரைவில் குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார்.
குடும்ப சொத்துக்களில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம பங்கு உரிமை உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2005 இந்து வாரிசுரிமை சட்டம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் நேற்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம், 2005 முன்பு பெற்றோர்கள் இறந்திருந்தாலும் அந்த சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்று உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 1989 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், உச்சநீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமூக நீதியை காப்பாற்றும் விதமாக வந்திருக்கும் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டம் 30 முன்பே 1989 திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள முகநூல் செய்தியில், பெண்கள் சமபங்கு சொத்துரிமை எந்த சூழ்நிலையிலும் பெறலாம் என உச்சநீதிமன்றம் அளித்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கும் இருக்கிறது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண் குழந்தைகள் பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இத்தீர்ப்பு மிகுந்த உற்சாகத்தை தரும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ளனர். கொரோனா தடுப்பு மருந்து உற்பத்திக்கான நிபுணர் குழு கூடி தடுப்பு மருந்து தயாரிப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்ய உள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பவுல் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு இன்று கூடி கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகளுக்கு தேவையான உபகரணங்கள், மக்களுக்கான தேவை மற்றும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்க உள்ளது. தடுப்பு மருந்துகள் உரிய முறையில் அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றி உற்பத்தி செய்யப்படுகிறதா என்பது குறித்து இந்த குழு கண்காணிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 70% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கடந்த 24 47,746 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 15,83,489 அதிகரித்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது 6,39,929 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்பு தொடர்ந்து மோசமடைந்துள்ளது. தேமாஜி, பாக்ஸா, மோரிகான் மாவட்டங்களில் 14,000 மேற்பட்ட மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக அஸ்ஸாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் மட்டும் வெள்ள பாதிப்பு மற்றும் நிலச்சரிவு காரணமாக 136 பேர் உயிரிழந்தனர். மாநிலம் முழுவதும் 89 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து 5,984 ஹெக்டேர் நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தேமாஜி மாவட்டத்தில் 73 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்கட் மாவட்டத்தில் நிமாத்திகட் என்ற இடத்தில் பாயும் பிரம்மபுத்திரா ஆற்றின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது. வெள்ள பாதிப்பு காரணமாக சாலைகள், பாலங்கள், உள்கட்டமைப்புகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாக அஸ்ஸாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே ராஜமலை பெட்டிமுடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52 அதிகரித்துள்ளது. கனமழை காரணமாக அப்பகுதியில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 20 மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளன. இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் நிலச்சரிவில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த 78 பேர் உயிரோடு மண்ணில் புதைந்தனர். மீட்புப் பணியில் 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதில் நேற்று மேலும் 3 சடலங்கள் மீட்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 52 உயர்ந்துள்ளது. கொட்டும் மழையிலும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதால் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன 18 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது 28.21% பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22 லட்சத்தை கடந்துள்ளது. நேற்று 53,601 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இதுவரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 22,68,675 அதிகரித்துள்ளது. தற்போது 6,39,929 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரையில் தொற்று காரணமாக 45,257 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிராவில் 3,58,421 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1,48,042 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரையில் 18,050 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1,31,657 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,346 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,131 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 55,304 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 14,055 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,672 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 1,45,636 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 87,773 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,116 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,834 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,08,649 அதிகரித்துள்ளது. நேற்று மேலும் 6,005 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,50,680 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 118 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5,159 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் தற்போது 52,810 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரை நேற்று மேலும் 986 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 388 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 330 பேருக்கும், திருவள்ளூரில் 362 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 324 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 333 பேருக்கும் இன்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,05,676 அதிகரித்துள்ளது. இதுவரை 7,44,412 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,34,23,008 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 53,04,355 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,67,586 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 27,55,874 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 31,12,393 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,03,099 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 22,43,124 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,97,599 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,131 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 7,04,175 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,66,109 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,751 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 4,26,125 பேர் குணமடைந்துள்ளனர். அரசு பள்ளிகளில் வரும் 17 தேதி முதல் மாணவர் சேர்க்கை தொடங்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் 1, 6, 9 வகுப்புகளுக்கு வரும் 17 தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று கூறினார். அதேபோல 11 வகுப்புக்கு வரும் 22 தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் கொரோனா தாக்கம் இன்னும் குறையாததால் பள்ளிகள் திறப்பது பற்றி கல்வியாளர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
கொரோனா தொற்று தடுப்புக்காக சிகிச்சைகள் அளித்து வரும் அதே நேரத்தில் பிற நோய்களுக்கும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மருத்துவமனைகளில் கொரோனா நோய் தொற்று இல்லாத பிற நோயாளிகளுக்கு 24 மணி நேரமும் தடையின்றி அவசரகால சேவைகள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் 5,09,2,123 பேர் கொரோனா நோயாளிகளாகவும் 27,30,864 பேர் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை 180,571 பிரசவங்களும் 68,479 சிசேரியன் அறுவை சிகிச்சைகளும் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பச்சிளங்குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளில் தமிழகம் முழுவதும் 33,374 குழந்தைகள் சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளதாக அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் துணை அதிபர் வேட்பாளராக போட்டியிட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹரிஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டின் ஜனநாயக கட்சியின் சார்பாக அதிபர் பதவிக்கு போட்டியிடும் ஜோ பிடன் இந்த தகவலை தனது டுவிட்டர் பதிவின் மூலம் வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்காவில் உள்ள இந்திய அமெரிக்க குழுவினர் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். மேலும் அவர்கள் ஜோ பிடனின் இந்த அறிவிப்பால் அமெரிக்காவில் உள்ள ஒட்டுமொத்த சமூகமும் பெருமை மற்றும் கொண்டாட்டத்திற்குரிய தருணமாக உணர்கிறது என்றனர். 52 வயதான கமலா ஹரிஷ் அமெரிக்காவின் செனட் உறுப்பினராக தற்போது பதவி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 15 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றிரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்தது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. நாட்டில் எக்ஸ்பிரஸ் புறநகர் ரயில்கள் காலவரையறையின்றி ரத்து. சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்படும். ரயில்வே நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தினத்தந்தி. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வரும் 20 தேதி வரை கால அவகாசம். தினமணி. பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான பணிகளுக்காக வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வர சிறப்பு ஏற்பாடுகள். தினமலர். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தனது எஜமானர் குடும்பத்தை இழந்த நாய் சோகத்துடன் சுற்றி திரிவது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தினகரன். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சியுடன் கொரோனா பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகள் வெற்றி பெறும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தமிழகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் பொருளாதார தேவைக்கும் 9,000 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும். பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இந்திய விமானப்படைக்கு 8,722 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட உபகரணங்கள் வாங்க முடிவு. பாதுகாப்பு தளவாட கொள்முதல் குழுமம் ஒப்புதல். We'll be right back.
பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து துறையில் உலகில் முதன்மை நாடாக இந்தியா இடம்பெற நடவடிக்கை, அமைச்சர் ராஜ்நாத் சிங். நாடு முழுவதும் உள்ள சுமார் 500 சுரங்கங்கள் மீதான ஏலம் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படும், அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. அமெரிக்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக போட்டியிட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹரிஷ் தேர்வு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.